ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டைசன் நூப் கேமர். நான் தான் உங்கள் டைசன். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா, சீசன் 7 வீக் 6 மிஷின் வந்து இன்றைக்கி காலையில் அன்லாக் பண்ணிட்டாங்க. அதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க மிஷின்ஸு, அதை எப்படி ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணி நம்ம 200 ஆர்பி பாக்ஸை எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்ற பற்றி அந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் நினைக்கலாம், என்னடா கடைசியாக நீ வீக் 4 மிஷின் தான் போட்ட, அப்புறம் என்ன வீக் 5 போடாமல் திடீர்னு வீக் 6 வந்துட்டியேடா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து வீக் 4 தான் போட்டேன், திடீர்னு வீக் 5 வந்து என்னால் போட முடியல. அந்த சமயத்தில் தான் 0.13.0 அப்டேட் விட்டுருந்தாங்க. ஸோ அந்த வீடியோ பண்ணிவிட்டு போடலாம்னு நினச்சேன், பட் அதுக்கப்புறம் அந்த வீடியோ பண்ணுறதுக்கு கொஞ்சம் எனக்கு டைம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமேலு இந்த மிஷின்ஸ் வீடியோ என்னால் பண்ண முடியல, ஸோ அது வந்து ஸ்கிப் ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் இன்றைக்கி மிஷின் வந்து வீக் 6 அன்லாக் பண்ணாங்க. இன்றைக்கே வீடியோ நான் வந்து அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் டைசன் நூப் கேமருக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பக்கத்திற்கு பெல் ஐக்கான் அப்படியே கிளிக் பண்ணி விட்ருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் உங்க நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஆர்பியை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆர்பியை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா மிஷின்ஸ் ஓப்பன் ஆயிரும். மிஷின்ஸ்குள்ளே போனீங்க அப்படின்னா சேலஞ்ச் மிஷின் இருக்கும், அதுக்குள்ளே தான் நமக்கு வந்து வீக் மிஷின்ஸ் எல்லாமே இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா வீக் 6 வந்து ஆனில் இருக்குது. ஸோ ஏன்னா இன்றைக்கி காலையில் தான் வந்துச்சு, ஓகேங்களா? இதில் ஃபஸ்ட்டு மிஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, யூஸ் சார்ஜ் அமௌண்ட் இன் மிலிட்ரி பேஸில் வந்து சார்ஜ் அமௌண்ட்டை வந்து யூஸ் பண்ணணும். அந்த சார்ஜ் அமௌண்ட் வந்து 40th ரேங்கில் இருக்கும் பார்த்தீங்களா, அதுதான் சார்ஜ் அமௌண்ட்டு. இதில் பற்றி பார்த்தீங்க அப்படின்னா, எலைட் ராயல் பாஸ் வாங்கின ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து போனஸ் பாயிண்ட் கிடைக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு எலைட் ராயல் பாஸ் வாங்கின ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா கூட்டிட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? அடுத்ததான் என்ன மிஷின் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, கில் எனிமி 300 மீட்டர் அவே. 300 மீட்டருக்கு அவையில் உள்ள எனிமியை வந்து கில் பண்ணணும் ஒன் டைம் வந்து. அது எப்படி கில் பண்ணலான்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து ஒரு பிளேயர் இருக்கானா அவனை நாக் அவுட் பண்ணிவிட்டு நீங்கள் பக்கத்தில் வெஹிக்கிள் ஏதாவது இருந்துச்சுன்னா 300 மீட்டருக்கு வந்து மூவ் பண்ணி போயிருங்க. இதில் இன்னொரு ட்ராபேக் என்ன இருக்குன்னா, நீங்கள் 300 மீட்டர் வெஹிக்கிளில் போகும்போது அவன் டீம்மேட் பக்கத்தில் வந்து ரிவைவ் பண்ணிட்டான் அப்படின்னா கம்பெனி பொறுப்பாகாது. அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆஃப்லைன் பிளேயர்ஸை 300 மீட்டர்லேருந்து ஷூட் பண்ணி கூட நீங்கள் இந்த இதை வந்து முடிச்சுக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, கில் 20 எனிமீஸ் வித் DP28. DP28 கன்னை வச்சு 20 பிளேயரை கில் பண்ணணும். ஸோ ரொம்பவே ஈஸியான மிஷின் தான். டிபி வந்து யூஸ் பண்ணாதவங்க, இந்த பிடிக்காதவங்களாம் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கெலாம் வந்து இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ஏன்னா ரீகைலுக்காக நானே அதை யூஸ் பண்ண மாட்டேன். இப்போ இந்த தடவை வந்து யூஸ் பண்ணியே ஆகணுன்ற சுச்சுவேஷன் அவ. ஸோ வேறு வழியே இல்லை, நம்ம யூஸ் பண்ணி தான் ஆகணும். அடுத்து கில் 20 எனிமீஸ் யூஎம்பியில். யூஎம்பி வந்து நான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவேன், ஸோ எனக்கு ஒரு ப்ராப்ளம் கிடையாது. அது எந்த இடத்துல வேணால் எப்படி வேணால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு பொறுத்த வரைக்கும் 20 கில் யூஎம்பியிலையும் டிபிலையும் நம்ம எடுக்கணும், அவ்வளோதான் மேட்ரு, ஓகேங்களா? அடுத்த மிஷின் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, கெட் 4X ஸ்கோப். 4X ஸ்கோப் வந்து கிளாசிக் மோடில் தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதில் வந்து நம்ம 4X ஸ்கோப் வந்து வேறு எங்கேயுமே போய் எடுக்க முடியாது, கிளாசிக் மோடில் தான் எடுத்தால் தான் நம்ம இந்த மிஷின் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். அடுத்ததான் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கில் 5 எனிமீஸ் வித் ப்ரான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து ப்ரான் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, அதாவது படுத்திருக்கும் போது 5 பேரை கில் பண்ணணும். ஸோ நீங்கள் வந்து ஒருத்தனை நாக் அவுட் பண்ணிவிட்டு படுத்துட்டே அவனை வந்து கில் பண்ணணும், அப்படி பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் படுத்துகிட்டே இருக்கும்போது இந்த ஸ்னேக்குக்கெலாம் வந்து ரொம்பவே ஈஸியானது. ஸோ என்ன மாதிரி பிளேயர்ஸ்லாம் வந்து ஈஸியாகவே நான் அதை முடிச்சுருவேன், ஏன்னா நான் கடைசி ஜோனில் வந்து ப்ரான் பண்ணிட்டு தான் இருப்பேன். இந்த மாதிரி ஒரு 5 பேரை கில் பண்ணால் போதும், ஈஸியாகவே முடிச்சிடலாம். ஆனால் படுத்துகிட்டே கில் பண்ணணும், அவ்வளோதான் மேட்ரு. அடுத்து வந்து ராயல் பாஸ் பிளேயர்ஸ், அதாவது எலைட் ராயல் பாஸ் பிளேயருக்குன்னா ரீச் டைமண்ட் டயர் ஆர் அபோ. டைமண்ட் டயர் வந்து அபோ இருக்கவங்களுக்கு வந்து இந்த இது மிஷின் வந்து ஈஸியாக கம்ப்ளீட் ஆயிரும். நான் வந்து டைமண்டில் இருக்கனால ஸோ எனக்கு வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு, பட் என்னால் எடுக்க முடியாது, ஏன்னா நான் ராயல் பாஸ் வாங்கவே இல்லை. ஸோ அதான் மேட்ரு. அடுத்து டீல் 1000 டேமேஜ் இன் சிங்கிள் மேட்ச். சிங்கிள் மேட்சில் வந்து 1000 டேமேஜ் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது சிங்கிள் மேட்ச்சில் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அது நீங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 பிளேயர், நியர்லி ஒரு 7-8 பிளேயருக்கு மேலே நீங்கள் வந்து கொள்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணுங்கன்னா, சர்வர் சேஞ்ச் பண்ணி கூட ப்ளே பண்ணி இந்த இதை முடிச்சிக்கலாம். இல்லை ட்ரையல் பாஸ் வாங்கின பிளேயர்ஸை கூப்பிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு போனஸ் பாயிண்ட்டும் கிடைக்கிறக்கு சான்சஸ் நிறையா இருக்குது, ஏன்னா அங்கே பாருங்கள் அந்த போனஸ் கிடைக்கிறக்கான சிம்பல் போட்டிருக்காங்க. அடுத்து லேண்ட் ஆன் டாப் ஆஃப் பில்டிங் ஹார்த்திக் அப்படின்ற பிளேஸில் வந்து 3 டைம்ஸ் வந்து லேண்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஷானாக் மேப்பில் இருக்குது. ஸோ 3 தடவை லேண்ட் ஆனிங்கன்னா போதும், ஈஸியாக அந்ததும் முடிஞ்சிடும். ஸோ அடுத்தது ஃபினிஷ் இன் டாப் த்ரீயில் வந்து 3 டைம்ஸ் வந்து முடிக்கணும். ஸோ இது வந்து எந்த மோடில் வேணால் முடிக்கலான்னு சொல்லிட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து ஆர்க்ரேட் மேட்ச்சில் போய் நீங்கள் 4 அதாவது ஸ்குவாடில் போனீங்க அப்படின்னா ஈஸியாகவே டாப் 3 வந்துடலாம். ஸோ சுலபமாக முடிஞ்சிடும், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வட்ட கொடுத்துருக்க மிஷின்ஸ் ரொம்பவே ஈஸியாக தான் இருக்குது, ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணி இந்த ஆர்பி பாக்ஸில் 200 அப்படியே அல்லேக்கால் அவட்டிக்கங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த வட்ட பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியான மேட்ச்னால உங்களுக்கு ஈஸியாக முடிக்கிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ்.
இந்த வட்ட வீக் 6 மிஷின்ஸ் வந்து டிலே பண்ணாமல் முதல் நாள்லேயே போட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, இந்த வீக் மிஷின்ஸில் வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். வீக் 5 மிஷின் போடாததுக்கு ரொம்ப சாரி ஃப்ரெண்ட்ஸ். இந்த மிஷின்ஸில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, கன்ஃபார்ம் நான் வந்து உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் டைசன் நூப் கேமருக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அப்படியே கிளிக் பண்ணி விட்ருங்க ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு ரொம்ப ஸ்பெஷலான நாள், இளைய தளபதி விஜயோட பிறந்த நாள். அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே விஜய் அண்ணா.